வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து மல்டி டைமென்ஷன் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறதே வந்து என்னடானா எந்த அளவுக்கு நான் மதிக்கிறேன் என்றால், பைபிளில் வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் அப்படின்னா என்ன? கர்த்தா கர்மா கிரியா அப்படின்னு வரும். கர்த்தான்னா செய்பவன், கர்மான்னா செய்யப்படும் வேலை, கிரியா என்றால் செய்யப்பட்ட வேலை, இதுதான் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது கர்த்தரை வந்து நாம் போய் பார்க்க முடியாது. வேணும்னா அவர் என்ன செய்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரகங்கள், இந்த கிரகங்களும் வந்து படைப்பில் ஒரு பாகம். இந்த கிரகங்கள் வந்து இந்த மூணாம் கிளாஸ் பாடத்தை சொல்லணும். தம்மை தாமே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்தபடி ஒன்று ஒரு ஒரு வேகம், ஒன்று இந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு காலகட்டம் தங்குது. இது வந்து ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் எதிர்க்க வந்தால் இது வக்கரமாகுது. இதுதான் வந்து கிரியா. நாம் வந்து கர்த்தருக்கு பயப்படணும். அந்த படைப்புன்னா வந்து இப்போ வந்து வெயில், மழை, குளிர் எல்லாமே வந்து படைப்பு தான். இப்போ வந்து கோடை காலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சிந்தனையும் குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது. வந்து இந்த சூரியன்ல இருந்து எத்தனையோ ஆபத்தான கதிர்களெல்லாம் வருகின்றன. அது வந்து ஏதோ இந்த ஓசோன் அப்படிங்கிற உரை அதை வடிகட்டி அனுப்புது. அதுலேயும் ஓட்டையை போட்டுட்டோம், அது வேற கதை. ஜோதிடம் என்பதன் சாரம் என்னன்னா, இன்னைக்கு இருக்காப்புல நாளைக்கு இருக்காது மகனே, பார்த்து நடந்துக்க. அதான் அதனுடைய ஜூஸ். எப்போவுமே வந்து ஒரு முடிவு இருக்கணும். ஸ்கூலில் படிக்கிறான், காலையிலேருந்து மொய்யால் சாயந்தரம் வரைக்கும் கணக்கு பீரியட்னா என்ன இருக்கான். நான்லாம் வந்து ஹையர் செகண்டரி கூட முடிச்சிருக்க மாட்டேன். அது ஏதோ ஒரு 40 நிமிஷம், 45 நிமிஷம் அப்படின்னு ஒரு முடிவு வைக்கிறான். அப்படி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணும். இளமை, இளமையின் முடிவு முதுமை, முதுமையின் முடிவு மரணம். ஒரு முடிவு இருக்கணும், அப்போ தான் த்ரில். இப்போ இந்த வெட்டி சினிமா பார்க்குறோம். ஏதோ ஒரு படத்தில் வந்து லவ் பண்ணுவான், லவ் பண்ணுவான், லவ் பண்ணுவான், கிளைமேக்ஸ் வரைக்கும் லவ் பண்ணுவான்னு வைங்க, அது பேர் சொல்லுமா? சொல்லாது. அப்படித்தான் எல்லாமே, நல்ல நேரம் கெட்ட நேரம். இது ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல நேரம்னா நீங்கள் வந்து டைம் மெயின்டைன் பண்ணுவீங்க, யூட் பி பங்க்சுவல். அதே போல் நீங்கள் எதையாச்சும் செய்தீங்கன்னு வைங்க, அதை வந்து மறுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதான் நல்ல நேரம். கெட்ட நேரம்னா என்னடான்னா ஒரே ஏரியா முடிஞ்சு போயிடும். ஒவ்வொருத்தங்கிட்ட கடன் வாங்குவோம், அதோட க்ளோஸ், அவனுக்கு திருப்பி கொடுக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். கெட்ட நேரம் ஓகே, நாம் நல்ல நேரத்தில் என்ன பண்ணோம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து இந்த நொண்டி குதிரைக்கு சறுக்கு நதியை சாக்கு அப்படின்னு ஒரு பழமொழி.
ஜனங்க வந்து எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா, காலையில் கக்கா வரலன்னா கூட எனக்கு இன்னைக்கு சந்திரபலம் இல்லை. தானா நடக்கிறதுக்கு கிரகபலம் தேவை, ஒத்துக்கிறேன். கிரகபலம் இல்லை, அது தானா நடக்கல. இப்ப ஒரு வண்டி நின்று போச்சு, என்ன பண்றோம்? கையில கட்டி எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்றோம். என் வாழ்நாளின் முதல் ஜோதிடரை நான் சந்திச்சது 1989. அந்த ஜோதிடரிடம் என்னை அழைத்து கொண்டு போன நண்பர், அவருக்கு ஜாதகம் கூட கிடையாது, பர்த் டீடைல்ஸ் தெரியாது அவருக்கு. அவரு இன்னைக்கும், அதாவது 89ல இருந்து கணக்கு போடுங்க, 2009 30 வருஷமா, அங்கிருந்து இன்னொரு 7 வருஷம், 36 வருஷமா, செவ்வா வந்துட்டாரு, குரு போயிட்டாரு, சனி வந்தாரு, அவர் போயிட்டாரு, இவர் வராரு, ராகு வராரு, கேது போறாரு. இவங்க ஆட்டிடியூடு முக்கியம். இப்ப மக்களுடைய ஃபீலிங் என்னடான்னா, நவகிரகம்லாம் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி, இவங்கெல்லாம் பால் மாதிரி, அது எட்டி உதைக்கும், இவங்க போய் விழுவாங்க. இது ஒரு சுயமரியாதை உடைய மனிதன் இதை வந்து ஏற்றுக்க மாட்டான். கிரகம் உங்களை பிடிச்சி தள்ளுது, நீங்கள் ஏன் ஸ்டெடியாக நிற்கப்படாது? இப்போ நான் ஏதோ ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டேன். ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆர் ரெசிப்டிவ், கிரகம் வந்து உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடாது. ரெசிப்டிவ்னா என்ன? ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ஏற்றுக்கணும். ரொம்ப தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் அதே காஃபி கேட்குறீங்க, பால் இல்லைங்கிறாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி நாம் காஃபி குடிக்கிற யோகம் இல்லை, ஒய்து விடு, அதை விட்டு போட்டு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அதிகம் காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி பாலை வாங்கி வாங்க அனுப்பி, அவங்க படியில் தவறி விழுறது, இல்லை ரோடை கிராஸ் பண்ணும்போது டூ வீலர்காரை இடிச்சு விடுறது. இங்கே தான் கிரகமே வேலை செய்யுது. அதாவது நல்ல நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், சரி விடு அப்படின்னு விட்டுறோம். கெட்ட நேரத்தில் என்ன பண்ணுறோம், அதை விடப்படாது அப்படின்னு போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜோதிடம், இந்த கிரகஸ்திதிகள், இதில் வந்து சீரியஸ் பேட்டர்லாம் சிலது இருக்குது. இப்போ அஷ்டம சனி, அது வந்து ரிஸ்கான மேட்டர் தான். இந்த கேது முக்தியெல்லாம் வரும், அதெல்லாம் பயங்கர பல்பு, ஓகே. ஆனால் அதையும் கடந்து வந்திருக்கோம்ல. எனக்கெல்லாம் ஒரே சமயத்தில் கோச்சாரத்தில் பார்த்தா அஷ்டம சனி, தசாபுக்தி படி பார்த்தா கேது புக்தி, ஏற்றுக்கிடணும், அவ்வளோதான். வங்கியிலே கடன் வாங்கியிருக்கோம், ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிறான், அண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா கட்டிடுறேங்கண்ணா, ஐப்போச்சு கதை. அதை விட்டு போட்டு நாம் ஏதோ பெரிய ராஜ பரம்பரை மாதிரி இப்போ பேசுகிறானுங்க பாருங்க, ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு. என் வீட்டு வாசலில் நின்று ஏ நான் சன்ஸ் அப்படின்னா, நீ அடுத்து வந்து ரெண்டு வட்டிக்கு போகணும். ரெண்டு வட்டிக்காரன் கத்தனா மூணு வட்டிக்கு போவேன், மூணு வட்டிக்காரன் கத்தனா அஞ்சு வட்டிக்கு போவேன், அஞ்சு வட்டினா அங்கேருந்து மீட்டர் வட்டி ராக்கெட் வட்டி ஃபினிஷ். நான் வந்து மற்ற பகுத்தறிவாளர்களைப் போல எல்லாமே பொய், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லலை, இருக்கு, ஆனால் இவங்க சொல்ற மாதிரி இல்லை, அதான் மேட்டர். இப்போ இந்த இதெல்லாம் நடக்கும், இந்த சங்கங்கள் இதனுடைய போர்டு மீட்டிங் எல்லாம் நடக்கும், அப்போ மினிட்ஸ் எழுதுவாங்க. கடவுளுக்கு என்ன வேற வேலை எட்டே கிடையாதா? அவர் உட்காந்து எழுதிட்டு இருப்பாரா மினிட்ஸு?
முருகேசன் இன்னைக்கு இந்த வேலை செய்தான், இது புண்ணியம். முருகேசன் இந்த காரியம் செய்யலை, இது பாவம். இதுவா கிடையாது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்குள்ள ஃபீட் ஆயிருது. இந்த உடல்நல பாதிப்பு, உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறதே வந்து என்னன்னா, உங்களுடைய எண்ணம், எண்ணத்தில் ஏதோ மாற்றம் ஏற்படுது, அந்த மாற்றம் உடலை பாதிக்குது, அவ்வளோதான். உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேறு, இதுவும் மனசை பாதிக்கும், அது வேற கதை. ஆனால் மேக்சிமம் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் என்னடான்னா, நம்முடைய எண்ணங்கள், எண்ணங்களில் மாற்றம். இப்போ அதுவும் என்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து வர்ஜியம் இல்லாமல் சகட்டு மேனிக்கு படிப்பேன். இந்த நோய்களை பற்றி படிக்கும்போது அந்த நோய்க்குறிகளெல்லாம் தோணும். அதே போல் இந்த மனவியல் பற்றிய விஷயங்களெல்லாம் படிக்கும்போது, அச்சச்சோ இது கூட நமக்கு இருக்காப்புல இருக்கே, அச்சச்சோ இந்த கேரக்டர் கூட நமக்குள்ள இருக்காப்புல இருக்கேன்னு தோணும். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் வில் இருக்கணும். அந்த வில் இல்லைன்னா கோவிந்தா. இப்போ ஒரு பழமொழி இருக்கு, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் வாட் யூ ஆர் அப்படின்னு, உன் நண்பனை சொல் நீ யார் என்று சொல்கிறீர்கள். இனம் இனத்தோடு சேரும். இங்கே பலருக்கும் ஒரு எண்ணம் என்னடான்னா, நான் நினச்சே பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு அப்படிம்பான். அது தவறு. அவன் நினச்சிருப்பான், அவன் நினச்சிருப்பான். இப்போ ஒரு வியாபாரி இருக்காருங்க, அவர் வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம் வியாபாரம் பண்ணுறாருன்னு வைங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நினச்சிருப்பார், என்ன தரித்திரம் பிடிச்ச வியாபாரம், இதெல்லாம் விட்டு தொலைச்சி அக்கடாரும் பஞ்சாதி பிள்ளைகளோடு இருக்கணும்பா அப்படின்னு நினச்சிருப்பார். நீங்கள் நினைத்தது தான் நடக்கும், ஆனால் நினச்ச உடனே நடக்காது. அதான் இங்கே இருக்கிற குரியாலிட்டி. இப்போ நான் சொல்ல வருவது, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு பாருங்க, 1 டவுன் 2 டவுன் ஏரியா, அந்த மாதிரி தான். இப்போ கிரக பாதிப்பு அது ஒரு ஏரியா வரைக்கும் பாதிக்கும், கடைசி வரைக்கும் பாதிக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு வில் பவர் இல்லை, நீங்கள் வந்து ஏற்புத்தன்மையுடன் இல்லை, நீங்கள் உங்களுக்கு நிகழ்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளிக்கிறீர்கள், அதான் பிரச்சனை. ஏற்றுக்கணும். இப்போ ஷூ சாக்ஸ் துவைக்கலையா, நீங்கள் வந்து ஏதோ சேல்ஸ் ரெப்பு இந்த மாதிரி தொழில் ரீதியாக உங்களுக்கு ஷூ முக்கியம்னா அது வேற கதை. நீங்கள் ஒரு சாமானியராக இருந்து ஷூ சாக்ஸ் துவைக்கப்படவில்லையா, செருப்பு போட்டு போங்க. ஒரு சட்டையில் பட்டன் அறுந்துருக்கு, வேற சட்டை போட்டு போங்க. இப்போ இதில் வந்து இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து பலனும் வருவான், சாமி நீங்கள் இதெல்லாம் நல்ல நேரம்ங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே சாமியம்மா, என்ன இது. இந்த ஜோதிட விதிகளின்படி ஒரு ராசியில் சந்திரன் 2.5 நாள் நிற்கிறார், 30 டிகிரி ஒரு ராசிக்கு, 2.5 நாள் டிவைடட் பை 30 மாறி போகுது. அந்த 1 டிகிரிலேயே அப்புறம் வித்தியாசம் இருக்கு. இப்போ சனி, ராகுகேது, குரு இந்த மாதிரி கிரகம்லாம் வந்து ஆண்டுகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது 1 டிகிரியில் சஞ்சரிக்கும் போதே மாற்றம் உண்டு. ஆனால் நாம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கெட்டப், ஒவ்வொருத்தரும் ஒரு செட்டப், அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். அப்போ வந்து கிரகம் வேலை செய்யலையா, கிரகம் மாறலையா,
அது மாறிட்டே இருக்கு. இவன் மாறல, இவனுடைய நல்ல நேரம்லாம் அதுலேயே செலவழிஞ்சு போச்சு. அதான் மேட்ரு. நான் சொல்றது ரொம்ப சிம்பிள், இத்தரை கொய்யா பிஞ்சு நாம் இதிர்ச்சிற்று எறும்பு. கொய்யா பிஞ்சு அதில் ஒரு எறும்பு மாதிரி அப்படின்னு ஒரு நாமக்கல் கவிஞர் சொல்றார். ஆனால் இந்த வெறும் ஜஸ்ட் இந்த பூமியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு தனி மனிதன் என்பவன் தூசு கூட கிடையாது. இதில் எண்ணத்தை வெங்காயம் எதையும் தன்னை முன்னிலைப்படுத்தி யோசிப்பது. நானும் யோசிப்பேன், நானும் யோசிப்பேன். இப்போ தினகரன்லாம் வந்து ப்ரெஸ்மீட் பண்ணும்போது பரவாயில்லப்பா நம்ம மாதிரியே டேக்கிள் பண்ணுறாரு நினைப்பேன். ஆனால் அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. என்ன வாத்தியார் ஒரு பாட்டுக்குது, என்னது, உலகம் பிறந்தது எனக்காக, உனக்காக உலகம் பிறந்தது. இதான் இங்கே தான் சிக்கல் வருது. ஆக நான் சொல்வது சுயநலம் சுருக்கி பொதுநலம் பெருக்கி. பொதுநலம்னா அதில் வந்து 12 ராசியும் வந்துடுது. நம்ம ராசியை பக்கத்தில் வைங்க, பொதுநலம்னா 12 ராசி மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடக்கிற நேரம் வந்தால் உங்கள் மூலமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு பொதுநலம் இருந்தால் அந்த 12 எந்த ராசிக்கு நல்ல நேரம் வருதோ அவனுக்கு உங்கள் மூலமாக நன்மை நடக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து வெறும் ஒரு கருவி தான், ஆனால் புண்ணிய கணக்கில் எழுதிக்கலாம். ஏதோ ஒரு இதில் தான் கேட்டேன் நான். உண்மையான சுயநலவாதி யாருன்னா பொதுநலவாதி தான். ஏன் கேளுங்க, அவன் வந்து பொதுநலவாதியா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து மனநல கோளாறு வராது. சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி, உடம்பும் கெட்டு போகாது. சரி, இந்த வேத விற்பனர்கள் சொல்ற மாதிரி புண்ணியம் இலவச இணைப்பாக கிடைச்சது, கருமம் சேராது. எத்தனை லாபம் பாருங்கள். ஒரு பொதுநலவாதி தான் உண்மையான சுயநலவாதி. இந்த சுயநலவாதிகள் தான் பெரிய தியாகிகள். வேற நீங்கள் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்து பாருங்கள். நம்ம யார், ஜெயலலிதா, எப்படியெல்லாம் சொத்து சேர்த்தாங்க, எப்படியெல்லாம் அடிச்சு பிடுங்கினாங்க, கையெழுத்து போடுவாங்களாம், அப்புறம் அந்த கையெழுத்து என்னது இல்லைம்பாங்களாம், என்ன உபயோகம், அதனுடைய முடிவு என்ன. பாடியை சந்தன பெட்டியில் வச்சு குழிக்குள்ள இறக்குறாங்க. இறக்கும்போது அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கைக்கு எல்லாம் வந்து கோல்டு காயின்ஸ் போடணும், 5 ரூபா 10 ரூபா காயினை போட்டானுங்க. அதான் வாழ்க்கை. ஆக சுயநலவாதி தான் உண்மையான தியாகி. அவன் பாருங்க, இந்த வாழ்க்கையிலேயோ நிம்மதி இல்லை, சரி அடுத்த ஒரு பிறவிக்காவது அவன் எதையாச்சும் தேடிக்கிறானா, அதுவும் கிடையாது. இந்த பூதம் புதையில காக்கிற மாதிரி காக்கிறான். அவனுடைய வம்சத்தில் எவனோ ஒருத்தன் வரப்போகிறான், ஒரு யோக ஜாதகன், அவன் நோங்காமல் நோம்புக்கு பண்ணணும். அதுக்காக இந்த பண்ணை அடை சேர்த்து வைக்கணும். ஆனால் கரும மட்டும் இவன் தான் அனுபவிக்கணும். எவ்வளோ கொடுமை பாருங்க பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.